ஜெய்பீம், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. யார்கிட்டிருந்தார், எங்கள் சார் வந்துட்டு போனார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விபி சார் அட்டகத்தி படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவை எனக்கு கொடுத்தவர். சுரேஷ் அண்ணன் படத்துக்கும் அவர் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். நான் ரொம்ப கோபமான ஒரு கோமாக தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். இங்கே என்னுடைய கோபத்தை என்னாலே கட்டுப்படுத்த முடியாது. ரொம்ப எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா பேர் வந்து கீரமுல்லுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சும்மா அப்படின்னு இருக்குன்னு குத்தினாலே கோவம் வரும் எங்கள் தாத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எங்கள் அம்மா அடிக்கடி என்னையும் அது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, டே கீரமுள்ளு மாதிரி கோவம் வருதுடா, கோவம் வருதுடா உனக்குன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு கோவத்தோடு வந்தேன் நான். ஆனால் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே வந்தோடனே வந்து தகப்பன் சாமின்னு ஒரு படம் ஃபுல் லென்த்தாக அந்த படம் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிது, அதுதான் சினிமான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு எல்லா விதமான அனுபவங்களும் நிறைந்த ஒரு படம் அது. ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து சென்னை 28. அப்படி டோட்டலாக எது சினிமான்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதை அப்படியே மாற்றி வேலை செய்கிறதும் சரி கதையும் சரி புதுசாக ஒரு லைஃபை உண்டாக்குன ஒரு படமாக எனக்கு வந்து இருந்தது. அண்ட் வந்து சென்னை 28 வந்து நான் எல்லா வேலைகளும் நான் செஞ்சேன். நான் ஒரு படத்தை வந்து கோபம் இல்லாமல் அன்பாக சிரித்து சந்தோஷமாக எடுக்க முடியும், அந்த படம் வந்து மக்களுக்கு வந்து பிடிச்ச படமாகவும் மாறும். அப்புறம் வந்து சினிமா என்பது வந்து ரசனை சம்மந்தப்பட்ட விஷயந்தான், ஏற்கனவே மக்கள் மனதில் புகுத்தப்பட்ட இல்லை மக்கள் விரும்புகிற ஒரு கமர்ஷியல் யுக்தி அப்படின்றத வந்து உடைச்சி வெற்றி பெற்ற படம் தான் வந்து சென்னை 28. அதை எடுத்த விபி சார் தான் என்னுடைய கோபத்தை எல்லாத்தையும் மாற்றி ஒரு ஜாலியாக ஒரு படம் ஜாலியாகவும் நீ அமைதியாகவும் ஒரு படத்தை உன்னால் எடுக்க முடியும், எல்லாரையும் வந்து ஜாலியாக அவங்ககிட்டருந்து வேலை வாங்கி உன்னால் படம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தவர். ஸோ அந்த லேர்னிங்லேருந்து தான் என்னுடைய கோபங்கள் வந்து மாற்றி வெறும் படைப்பில் வந்து என்னுடைய கோபத்தையும் மக்கள்கிட்ட வந்து வேலை செய்கிற இடத்துல மனிதர்கள்கிட்ட வந்து நம்ம இருக்கிற சுவாபத்தை வந்து டோட்டலாக மாற்றிக்கிற தன்மையும் வந்து விபி சார் கிட்டேருந்தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ சார் வந்து இந்த நிகழ்வுக்கு எங்களை வந்து எங்களுக்கு வந்து அவருடைய அன்பையும் நன்றியை வந்து தெரிவித்தது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அந்த சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, அவருடைய பிஸியான ஸ்கெடியூலில் வந்து எங்களுக்காக வந்திருந்தார். ஸோ அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து தான் வரோம். இன்னொன்று சினிமாவில் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள்லாம் வந்து வரப்போ கல்யாணம் ஆகாமல் ஒரு யங்ஸ்டராக சின்ன வயசுலேயே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நாங்கள் வந்து வந்துட்டோம். சுரேஷ் அண்ணா வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போ வந்து கல்யாணம் ஆகிட்டு ஒரு பெரிய மெச்சூரான ஒரு கேரக்டராக வரப்போ, ஸோ கல்யாணம் ஆகிட்டு வந்தாலுமே வந்து சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் ஆனால் சக்ஸஸ் பண்ண முடியாது, கல்யாணம் ஆகிட்டு வரவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்காது, ஏன்னா அவங்களுக்கு வந்து குடும்பன்ற ஒரு குடும்பத்தோடு ஒரு நிறைய தொடர்பு இருக்கும், அவங்களால வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ளே இருந்தது. ஏன்னா தகப்பன் சாமி நான் ஒர்க் பண்ணுறப்ப கூட ஒரு அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார். அந்த அண்ணன் கஷ்டப்படுறதுக்கு மெயின் ரீசனே அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் ஏதாவது ஒரு தப்புனாலுமே வந்து டக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல நீ அதனால தான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து ஒரு பெரிய வார்த்தை போட்டு இருப்பாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், சுரேஷ் அண்ணாவோட பசங்கள்லாம் அவர் வரப்பே வந்து அவங்க பசங்கள்லாம் பெரிய பெரிய பசங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அவர் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்ப எங்கள் டீம்லேயே வந்து ரொம்ப மூத்தவர்னா வந்து சுரேஷ் அண்ணன் தான். ஸோ அவர் அப்படி உள்ள வரப்போ அவர் கூட அவர் நம்ம ஃபஸ்ட்டு அந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு சூழல் இருக்குதுல்ல அதை பிரேக் பண்ணி அவர் உள்ளே வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட், ரொம்ப தனியாக ரிசர்வ்டாக தான் இருப்பார் ஃபஸ்ட்டு. இப்போ நாங்கள் நான் பிச்சுமணி ஸ்ரீபதி எல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே இருப்போம், ஆனால் சுரேஷ் அண்ணா கொஞ்சம் வெளியவே இருப்பார். கொஞ்சம் ஃபஸ்ட் டைமில் வரப்போ கொஞ்சம் ரிசர்வ்டாகவே இருந்தார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவருடைய என்ன சொல்கிறது ஒரு அன்பும் அந்த ஸ்பான்டேனியஸான ஒரு காமெடி சென்ஸும் இருக்குல்ல அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ரசிகத்தன்மையை வந்து உருவாகுச்சு. அண்ட் வந்து அதுக்கப்புறம் அவர் கூட வந்து நாங்கள் ரொம்ப நெருங்கி வந்து பழக ஆரம்பித்தோம். அண்ட் அவர் எப்போவுமே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருவார். அவங்க வீடு வந்து எப்படின்னா ஒரு சினிமா குடும்பம், அது அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா சினிமாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சினிமா பற்றி எல்லாத்தையும் தெரியும், எல்லா பாடல்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு படம் கமர்ஷியலாக படம் வந்து இருக்கா இல்லையான்றது வந்து அந்த குடும்பத்துக்கு நீங்கள் படம் போட்டு காட்டினீங்கன்னா போதும், அவங்களுக்கு படம் பிடிச்சிச்சுன்னா படம் வந்து கமர்ஷியல் ஹிட் அது. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த குடும்பம் வந்து இருக்கும். அம்மாவாக இருக்கட்டும், சுரேஷ் அண்ணாவுடைய ஒய்ஃப் வந்து அண்ணியாக இருக்கட்டும், அவங்க வந்து சோரை வந்து ஆக்கி போட்டு அவங்களுடைய அன்பை வந்து பயங்கரமாக காட்டுவாங்க. இங்கே தான் சென்னையில் குறிப்பாக இங்கே இருக்க கேகே நகரில் தான் வந்து இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் நீங்கள் போனீங்கன்னா அப்படியே வந்து வாழை இலை பெருசாக போட்டு வந்து எல்லா விதமான கறியும் வச்சு
அடியே சோத்தை வந்து நிறைய கொட்டி சாப்பிட சொல்லி அவ்வளோ அன்பை வந்து கொடுக்குற ஒரு குடும்பமாக வந்து சுரேஷன் குடும்பம் தான். அவங்க அம்மா அம்மா வந்து பயங்கரமாக வந்து சாப்பிட சொல்லுவாங்க, அன்னைக்கு பயங்கரமாக சாப்பிட சொல்லுவாங்க. சஞ்சய் அவங்க பசங்க நீங்கள் இப்போ கூட போனீங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் வந்து அவ்வளோ உரிமையாக வந்து அங்கிள்னு கூப்பிடும். லைக் வந்து நமக்கு வந்து அந்த உறவு மேலே இருக்கிற ஒரு பெரிய பற்றே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நான்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட நான் வந்து அந்தளவுக்கு க்ளோஸாக பேசிக்கிறேன்னா அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு இப்பன் பதிச்சிருக்கும், என்னால் வந்து அவ்வளோ க்ளோஸாலாம் இருக்க முடியாது. ஆனால் சுரேஷ் அண்ணனை பார்த்தா அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் வந்து அவ்வளோ க்ளோஸாக அவங்களால இருக்க முடியுது. அந்த உறவு அவங்களால சென்னையில் குறிப்பாக சென்னையில் அவங்க இருந்த காலகட்டம் வந்து ஃபுல்லாக வயல்வெளிகள் நிறைந்த ஒரு கேகே நகரில் வசிச்சிருந்த ஒரு ஆள் இன்றைக்கி வந்து முழுக்க பில்டிங்காக மாறி போன ஒரு இடத்துல வந்து அந்த பில்டிங்குள்ளே தங்களுடைய உறவை வந்து அந்த குடும்ப உறவை வந்து காப்பாற்றிக்கிட்டு அதை அவங்க வந்து அதை கொண்டாடுற விதம் இருக்குதுல்ல, அது வந்து பயங்கரமாக நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாக இருந்தது. அண்ட் அதுவுமே அவர் கூட எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து உருவாக்குச்சு. அவர்கிட்ட நான் எப்போவுமே வந்து ஒரு ஓக்கராக நான் அவர் நான் டீல் பண்ணதே ஒரு அண்ணனாக தான் நான் அவரை எப்போவுமே நான் வந்து பார்த்துருக்கேன். எல்லாருக்குமே எங்கள் டீமில் எல்லாருக்குமே வந்து சுரேஷன் ஏதாவது பிரச்சனைனா சுரேஷன் சுரேஷன் சொல்லார். அவரோட டிமாண்ட் இல்லாத ஒரு பர்சன், அவருக்குன்னு ஒரு தேவையோ இல்லை எனக்கு இது வேணும் இது வேணாம் இல்லை நான் இப்படி தான் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் அவர் பாட்டுனு வருவார், ஒர்க் பண்ணுவார், பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார். அண்ட் வந்து அவருக்கு அவர் சொன்ன மாதிரி தான் இப்போது வெங்கட்பிரபு சார் கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ அது வேற ஒரு சூழல், இப்போ என்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ அப்படியே டிஃப்ரெண்ட்டான வேற ஒரு சூழல். முழுக்க புத்தகம் படிக்கிறது வாசிக்கிறது சினிமாவை வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கறது வேற ஒரு டிஸ்கஷன் இங்கே நடக்கும். அது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு ஒரு ஆச்சரியமா இருந்தாலுமே அவர் இதுக்குள்ள வந்து இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டது இருக்குல்ல. இப்ப அவரோட இந்த படத்துல நம்ம அதை வந்து ஜேபிபில வந்து நமக்கு அது ரொம்ப கிளியரா வந்து தெரியும். ஸோ அவர் வேற ஒரு சூழல்ல வேற ஒரு காலகட்டத்துல வேற ஒரு இடங்கள்ல இருந்து வந்தாலுமே கூட இப்போ இப்போ என்கிட்ட ஒர்க் பண்றப்போ இந்த சமூக சூழலை சிக்கல்களை புரிஞ்சுக்கிட்டு இங்க நடக்கிற டிஸ்கஷன் அந்த டிபேட்டை வந்து அவர் செமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவருடைய திரைப்படங்கள்ல அதை கண்ட்ரோலா வந்து அவர் ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, அது வந்து ஜேபியோட மிக ஸ்பெஷலாக இருந்ததாக நான் வந்து பார்க்குறேன். உண்மையிலேயே வந்து அது சூப்பராக அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து அவருடைய ஸ்கிரிப்ட் வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அது ஏன் பண்ணல அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், பயங்கரமாக கமர்ஷியலாக இருக்கும் ரொம்ப காமெடியாக இருக்கும். ஆனால் அதில் எனக்கு ஏன் பிடிக்கலன்னா அது வந்து ஒரு ட்ரக்கை மையப்படுத்தி இருக்கிறதுனால இதில் நீளமில் பண்ண முடியாதுண்ணா, ஏன்னா வந்து இது வந்து திடீர்னு இது வந்து ஒரு குளோரிஃபை பண்ணுற மாதிரி மாறிடும், அது ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி மாறிச்சுன்னா வந்து அதுதான் இந்த படத்தில். ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணோட ஃபர்ஸ்ட் படம் நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு விருப்பம் இருந்தது. ஆனால் அந்த படத்தில் இருக்கிற அந்த கண்டென்ட் அதாவது முக்கியமான ஒரு அந்த பேஸ் வந்து ஒரு ட்ரக்கை சம்மந்தப்பட்டு இருக்கிறப்போ வந்து அது வந்து ஒரு ஜாலியாக மாறுறப்போ ஸோ இதை நம்ம வந்து நீளமில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்து நான் சொல்கிறேன், இல்லைனா இது வந்து டெஃபினட்டாக நீளமில் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வேறு ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து அதை நம்ம ஆரம்பித்தோம். ஆனால் அந்த படம் வந்து நின்றுச்சு. சரி அதுக்கப்புறம் வந்து நீளம்ல பண்ற மாதிரி ஏதாவது கதை கொடுனா நீ இந்த உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு பொலிட்டிக்கலாம் எதுவுமே யோசிக்க வராது, இல்ல அவரு அந்த மாதிரியான கதைகளுக்குள்ள அவர் போவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த ஜேபிபி கதையை அவர் சொன்னோடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இது வந்து எமோஷனல் உறவை பத்தி பேசுறது. டெஃபினட்டா வந்து இது நீளம் வந்து இந்த படத்தை வந்து பண்றதுக்கு ரொம்ப தயாரா இருக்கும்னா இது வந்து அதுக்குள்ளதான் இருக்கு, நம்ம இதை வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து சுரேசன் கிட்ட நான் பேசினேன். ஸோ அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதையை நான் படிக்கிறப்போ எனக்கு என்ன ஃபீல் கிடைச்சதோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டிராஃப்ட். ஒரு 3.5 மணி நேரம் வந்து ஒரு படத்தை வந்து அவர் எடிட் பண்ணி காட்டினதுக்கப்புறம் எனக்கு படம் பார்த்து எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. பல இடங்களில் நான் வந்து சிரித்தேன், பல இடங்களில் நான் எமோஷனல் ஆனேன். அண்ட் வந்து உடனே வந்து அவங்க வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு, சுரேஷ் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, சுரேஷ் அண்ணனுக்கு வந்து இந்த படம் வந்து பெரிய வெற்றி படமாக இருக்கும். அவங்க வீட்டிலலாம் சொல்ல, ஏன்னா அன்னி இப்போ நீங்கள் இப்போ நான்லாம் வந்து ஒரு சின்ன பையனாக வந்து ஒர்க் பண்ணி படம் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துட்டேன், ஆனால் அவர் வந்து வரப்பே ஒரு 31 இயர்ஸில் வந்தார். அவங்க ஃபேமிலி வந்து அவருக்கு வேறு வேலையே இல்லை, அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை தான், அசிஸ்டன்ட் டைரக்டரில் எவ்வளோ சேலரி கிடைக்கும்னு நமக்கு தெரியும். ஆனாலுமே வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து அவர் ஒரு எதிர்பார்த்துட்டே இருக்கிறப்போ அவர் எப்படியாவது வந்து ஜெயிச்சிடாரா அப்படின்னு யோசிக்கிறப்போ என்னால் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் பார்த்துட்டே என்னால் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடிஞ்சுது இந்த படம் நிச்சயமாக வந்து மக்களுக்கு வந்து பிடித்த கொண்டாடுற ஒரு படமாக இருக்கும். அப்படி ஒரு படத்தை வந்து சுரேஷ் அண்ணன் ஹேண்டில் பண்ணியிருக்காரு.
அண்ட் வந்து அந்த டெக்னீஷியன் அவங்க ஒர்க் பண்ண விதம் எல்லாருமே ரொம்ப கண்ட்ரோல்டா செம்ம சூப்பரா இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருந்தது. அதுதான் நான் சுரேசன் கிட்ட வந்து பகிர்ந்துட்டேன். நிச்சயமா இந்த படம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறப்ப எனக்கு என்ன எமோஷனல் கிரியேட் பண்ணிச்சோ அது ஆடியன்ஸ் கிட்ட நிச்சயமா கிரியேட் பண்ணணும் ஒரு பெரிய நம்பிக்கையோட நான் வந்து காத்துட்டு இருக்கிறேன்னா, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல என்ன மாதிரியான படங்கள் ஓடும் ஓடாதுன்றது வந்து ஒரு முன்மொழியோட நம்மளால அணுகவே முடியல. ஏன்னா ஒரு ரொம்ப ஆக்ஷன்னு ரொம்ப அகோரித்தனமான ஒரு ரத்தம் தெரிக்கிற படங்கள் தான் வந்து இங்கே ஓடுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் வந்து அந்த படங்கள் வந்து எண்ணிக்கையில் இடமா வந்துட்டே இருக்கிறப்ப தான் மஞ்சுமல் பாய்ஸு ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்று பெரிய வெற்றி படமாக மாறுது. ஸோ மக்களுடைய ரசனையை வந்து நம்ம ஒரு இது இப்படிதான் இருக்குது மக்கள் இதுதான் பிடிக்குது அப்படின்றது வந்து நம்மளால் வந்து அதை ஸ்டீரியோடைப் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் இந்த ஜேபிவி படம் நிச்சயமாக மக்களுடைய ரசனைக்கு ஏற்ற மக்களுடைய ரசனையை ரொம்ப இணைக்கிற விரும்புகிற ஒரு படமா டெஃபினட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காரணம் இந்த படத்தோட கண்டென்ட் அண்ட் ஆக்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் அண்ட் வந்து ரொம்ப இயல்பா ஒரு படத்தை வந்து நடிச்சிருங்க. குறிப்பாக ரியலிஸ்டிக் படங்கள் வந்து நம்ம வந்து பற்றி பேசுகிறப்ப வந்து ரியலிஸ்டிக் படங்கள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்கும், ரொம்ப சோசியலில் வந்து சோசியலான படங்களே வந்து அதில் இருக்கிற மாதிரியான ரியலிஸ்டிக் படங்களை தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிளாக மனிதர்களோட உறவுகளை அதோட எமோஷனை அதோட வேல்யூவோட பேசுகிற ஒரு படமாக வந்து இந்த ரியலிசம் சினிமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜேபிவி வந்து ஒரு பக்கா ரியலிஸ்டிக் மூவி.